ஐவிஎஃப் இன் பிசிஓடி நிறைய பேருக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸோட இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை பட் சில பேருக்கு பிசிஓடி இருந்து அவங்களால இயற்கையாக கன்சீவ் ஆக முடியல ஐயோ பண்ணியும் கன்சீவ் ஆக முடியல ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது எக் வளரவே மாட்டேங்குது ஸோ ஐவிஎஃப் தான் டாக்டர் நான் முடியும் பண்ணிவிட்டேன் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி இல்லை ஹஸ்பண்டுக்கு ஸ்பாம் ஃபேக்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இல்லை டியூப்பில் ப்ராப்ளம் இருக்குது கூட இந்த ப்ராப்ளம்னால பிசிஓடி கூட ஐவிஎஃப் பண்ணலாம் இல்லை மற்ற எந்த ப்ராப்ளமும் இல்லை பிசிஓடிக்காக தான் அப்படின்னும் ஐவிஎஃப் பண்ணலாம் ஸோ இப்படி எந்த பண்ணாலும் பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஐவிஎஃப் பண்ணும் போது தி ரிசல்ட்ஸ் ஆர் பெட்டர் எக்கோட குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும் சினைப்பையிலேருந்து வர முட்டைகளோட குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும் ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் அது ரெகுலராக கரெக்டான லெவலில் இருக்குது உங்களோட இடை வந்து கரெக்டான லெவலில் இருக்குன்னா நீங்கள் ரொம்ப குறைக்கணும்னு அவசியம் இல்லை பட் ரொம்ப ஹையாக இருக்குது நீங்கள் வந்து நைன்டி கேஜி இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டென் பர்சன்டேஜ் ஆஃப் த பாடி வெயிட் டென் கேஜியாவது ஒரு நைன் டு டென் கேஜி நீங்கள் குறச்சி ஒரு த்ரீ மந்த்ஸ் வி ஹாவ் வெரி ப்ரோக்ராம்ட் டயட் பிளான்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பிளான்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் எடுத்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐவிஎஃப் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ எங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து ஷி கேம் டு மீ வித் ஐவிஎஃப் அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது எக் எடுத்து எம்பிரியோவே ஃபார்ம் ஆகலை அப்படின்ற ஒரு கஷ்டத்தோடு தான் வந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் சொன்னது என்ன சொன்னோம்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு வாங்க இதே நான் சொன்னதே தான் அவங்க கிட்ட சொன்னேன் பட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து பொறுமையாக பேசணும் அவங்க என்கிட்ட திருப்பி வந்தது வந்து எயிட் மந்த்ஸ் கழிச்சு வந்தாங்க ஹர் வெயிட் வாஸ் சம்வேர் ஒன் நாட் ஃபைவ் கேஜி அதுலேருந்து பிலீமி ஆர் நாட் ஷியர் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி ஜிம்முக்கு போகலை பெரிய எக்ஸசைஸ் விஎல்சி கலர்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் போகலை அவங்க ஒரு வில்லேஜ் கேர்ள் ஸோ டெய்லி நடக்கிறது மூணு வேலையும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது சாப்பாடு டயட்ரி ஹேபிட்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணியே அவங்களால இவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்து அவங்களால கொண்டு வர முடிஞ்சது ஷி விகேம் மோ பியூட்டிஃபுல் ஒன்லி வென் ஷீ ஷோட் மீ த ப்ரீவியஸ் ஃபோட்டோ என்னால் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சிது இப்போ நாங்கள் அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி வி காட் டென் எம்ப்ரியோஸ் அண்ட் டூ டைம்ஸ் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது ஸோ ஷீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் அவர் ஃபேமிலி பட் ஸ்டில் ஷி இஸ் அட் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி ஸோ பிசிஓடியை க்யூர் பண்ணியிருக்காங்க அவங்க பிசிஓடியை அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை வச்சு இன்னுமே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிசிஓடிக்கு நம்ம ஐவிஎஃப் போகிறதுனா கூட நல்ல ஒரு வெயிட் லாஸ் கொண்டுட்டு வந்து நாங்கள் அவங்கள மாதிரி ஒரு ஃபார்ட்டி கேஜி ரிடக்ஷன் கேட்கல பட் ஒரு டென் கேஜி வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு ஐவிஎஃப் பண்ணும்போது யூ கெட் ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் ஒரு நாலு கண்டிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோமெட்ரியோசோட ஒரு பேஷண்ட் எக் கம்மியாக இருக்கிற ஒரு பேஷண்ட் ஸ்போம் குவாலிட்டி ஒன் மில்லியன் தான் இருக்க பேஷண்ட் பிசிஓடி பேஷண்ட் இவங்க நாலு பேருக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குது சக்ஸஸ் ரேட் நீங்கள் வரி பண்ண தேவையில்லை யூ ஹாவ் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இதில் இருக்கிற பியூட்டி என்ன அப்படின்னா ஒரு தடவை ஐவிஎஃப் பண்ணாலே யூ கெட் ஆல்மோஸ்ட் எயிட் டு டென் எம்ப்ரியோஸ் ப்ளாஸ்டே அவ்வளோ நிறையா வந்துடும் அதனால் ஃபென்டாஸ்டிக்காக உங்களோட ஃபேமிலியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் இதில் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு விரும்புகிறேன் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்டாஸ்டிக்காக ரிசல்ட்ஸ் வராது ஒரு சில பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு எக்கோட நம்பர் கம்மியாக ஜாஸ்தி ஆகும் போது குவாலிட்டி கம்மி ஆகுது தேர்ட்டி எக்ஸ் எடுத்துக்கூட எங்களுக்கு ஒன்று ரெண்டு எம்ப்ரியோஸ் தான் வர பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஹார்மோன்ஸை தாண்டி ஜெனட்டிக்காகவும் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம் அதனால அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ரொஃபைலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் ஸோ இந்த பேஷண்ட் ஹூம் ஐ டோல்டு அபவுட் ஃபார்ட்டி கேஜி வெயிட் லாஸ் அவங்களுக்கும் வி ஹெட் ஆன ஜெனடிக் ப்ரொஃபைலிங் அதுக்கு தகுந்த மாதிரி வி ஆர் சேஞ்ச் த இன்ஜெக்ஷன்ஸ் பேட்டர்ன் ஃபார் தேன் ஸோ இன்ஜெக்ஷன்ஸும் மாடிஃபை பண்ணி வெயிட் லாஸும் கூட கொடுத்து அப்போ ஐவிஎஃப் பண்ணும் போது ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிருந்தவங்களுக்கு கூட ரெண்டாவது தடவை எங்களுக்காக அவங்களுக்கு நல்லபடியாக கொடுக்க முடியுது ஸோ ஐவிஎஃப் வித் பிசிஓடி டோன்ட் வரி யூ ஹாவ் அ வெரி குட் சக்ஸஸ் ரேட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் கன்செப்ஷன்